அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை குரூப் 2 எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை எந்த குரூப் 1 எக்ஸாமாக இருக்கட்டும், எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயும் வந்து தமிழ்த்தாள் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ்த்தாளில் 100 மதிப்பெண்கள், 100 கேள்விகள் கேட்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த 100 கேள்விகளில் ஒரு 98 நான் மார்க்காக நான் எடுக்கணும், 98 கேள்விக்காக நான் பதில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதை தமிழ் பாடத்திட்டத்தை பற்றி நீங்கள் நல்லா வந்து பகுப்பாய்வு பண்ணணும். தமிழ் பாடத்திட்டத்தை நல்லா பகுப்பாய்வு பண்ணிவிட்டு அதில் எப்படி வந்து மதிப்பெண்கள் வந்து கேட்கப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கும்பொழுது நம்ம வந்து இங்கே நம்ம பார்க்குறது வந்து பொதுவாகவே தமிழ் பகுதி, தமிழ் பாடத்திட்டத்திலே 3 உட்பகுதிகளாக பிரிக்கலாம். இலக்கியம், இலக்கணம், தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும். இலக்கியம், இலக்கியம் அப்படிங்கிறது மொத்தத்துக்கே வந்து அது ஒரு செய்யுள் பகுதி. அதில் அகநானூறு, புகநானூறு, புறநானூறு, சிலப்பதிகாரம், இந்த மாதிரி எல்லா செய்யுள் பகுதியுமே வந்து இலக்கியத்தில் வந்துடுது. ஸோ இலக்கியத்திலிருந்து 35 முதல் 40 கேள்விகள் கேட்கப்படும். இப்போ 35 to 40 குவஸ்டின்ஸ் வந்து இலக்கியத்திலேருந்து வருது. இது வந்து எப்படி சார்னா, வந்து ஒரு பழைய கேள்வித்தாள்களை வந்து நம்ம ஆராயும் பொழுது நமக்கு இந்த மாதிரி 35 முதல் 40 கேள்விகள் கேட்கப்படுகிறது. இரண்டாவது தமிழ் பகுதின்னு பார்க்குறப்ப இலக்கணம், இலக்கணத்தில் வந்து 25 முதல் 30 கேள்விகள் கேட்கப்படுகிறது, 25 to 30 குவஸ்டின்ஸு. இந்த இலக்கியத்தையும் தமிழறிஞர்கள் தமிழ் தொண்டை கவர் பண்ணும்பொழுது இலக்கணங்கிறது ஒரு கடினமான பகுதி. ஸோ இந்த பகுதியில் வந்து நீங்கள் வந்து மதிப்பெண்கள் எடுத்துவிட்டால் நீங்கள் வந்து முதல் மதிப்பெண் பகுதி, முதல் மதிப்பெண் மொத்தத்திலே வந்து எக்ஸாம்லேயே வந்து முதல் மதிப்பெண் ஒட்டி நீங்கள் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து இலக்கணம் தான் கடினமான பகுதி, அந்த பகுதியில் வந்து மதிப்பெண் எடுப்பது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கும் எல்லா எக்ஸாம் எழுதுகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே. அப்போ இந்த பகுதியில் வந்து நீங்கள் மார்க் எடுத்துட்டாலே வந்து நீங்கள் வந்து அதிக மதிப்பெண் எடுப்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் அதிகம். மூன்றாவது தமிழ் பகுதிங்கிறது தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டுல அப்படிங்கிறதுல வந்து 35 முதல் 45 கேள்விகள் கேட்கப்படுகிறது. ஸோ இந்த பகுதியில் வந்து என்ன சார் கேட்பாங்கன்னா, தமிழுக்கு தொண்டாற்றிய அறிஞர்கள் பாரதியார், பாரதிதாசன், திருவள்ளுவர், திரு வி கல்யாணசுந்தரர், பட்டுக்கோட்டை, இந்த மாதிரி வந்து கண்ணதாசன், இந்த மாதிரி தமிழ் தொண்டாற்றிய முக்கிய தலைவர்கள், தமிழுக்கு தொண்டாற்றிய முக்கிய ஆளுமைகளை பற்றிய நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அவங்களுடைய இயற்பெயர் என்ன, அவங்க எழுதிய நூல்கள் என்ன, அவர்கள் வாங்கிய பட்டங்கள் என்ன, இந்த மாதிரிலாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதிலிருந்து கட்டாயம் வந்து அவருடைய புனைப்பெயர், இயற்பெயர், அவர்கள் வாங்கிய பட்டங்கள், விருதுகள், ஸோ இதெல்லாம் வந்து தமிழறிஞர்கள் தமிழ் தொண்டுங்கிற பகுதியில் வந்து வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த மொத்தத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பாடத்திட்டம்னு எடுத்துகிட்டு அதில் 3 பகுதிகள், இலக்கியம், இலக்கணம், தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சார் இதை நான் எப்படி சார், இந்த இலக்கியம், இலக்கணம், தமிழ் தொண்டு, தமிழ் அறிஞர்கள், இந்த இதெல்லாம் வந்து நான் எப்படி சார் படிக்கிறோம், பாடத்திட்டத்தை பார்த்து படிக்கணுமா அப்படின்னா, பாடத்திட்டத்தை பார்த்து படிக்கும் பொழுது நமக்கு வந்து நேரம் அதிகமாகும். அப்போ வந்து நம்ம வந்து சிலபஸை பார்த்து படித்தோம்னா ஒவ்வொரு டாப்பிக்காக செலக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கேயும் வந்து அதே முறை தான். என்ன பண்ணால் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு முறை. ஸோ 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள அந்த எல்லா இந்த இலக்கியம், இலக்கணம், தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டு இந்த பகுதியெல்லாம் வந்து அப்படியே 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்புன்னு சொல்லிட்டு அப்படியே படிச்சுக்கிட்டே வரணும். அப்படியே வந்து நம்ம ஒவ்வொரு உப்பா உரிய பாடத்திட்டத்தை படித்து பாடப்பகுதியை படிக்கும் பொழுது நமக்கு வந்து பாடத்திட்டமும் எக்ஸாம் தேர்வுக்குரிய பாடத்திட்டம் எக்ஸாம் சிலபஸும் கவர் ஆகிடும். இல்லை இன்னும் எனக்கு சார் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் சிலபஸை நீங்கள் கம்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு என்ன ஆயிரும்னா, அந்த 6 to 7, 8, 10 ஸ்டாண்டர்ட் புக்கை பார்க்கும்போது படிக்கும் பொழுது நம்மளுடைய சிலபஸும் கவர் பண்ணியிருப்போம். இதெல்லாம் முடிச்சாச்சு, நம்ம வேறு எதாவது பண்ணலாம்னா பழைய கேள்வித்தாளில் உள்ள தமிழ் கேள்விகளை வந்து பார்க்கணும், அதை பயிற்சி எடுக்கணும். பொதுவாக வந்து நீ வந்து புத்தகத்தை படிக்கும் பொழுது நம்ம வந்து அடிக்கோட்டிட்டு படிக்க வேண்டும் முக்கிய பகுதிகளை, முக்கிய வார்த்தைகளை. இந்த மாதிரி நம்ம வந்து இதெல்லாம் நம்ம தேர்வுக்கு தயாராகும் பொழுது
இந்த மாதிரி முறையில் வந்து நம்ம படிக்கும் பொழுது இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது கட்டாயம் நம்ம எழுதக்கூடிய அந்த டிஎன்பிசி எக்ஸாம்ங்கிறது டிஎன்பிசி தேர்வுங்கிறது ஒரு வெற்றியான வெற்றி தேர்வாக அமையும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. அப்போ நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி டிஎன்பிசி நடத்தக்கூடிய தேர்வில் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.